சார், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் யாரையும் குறிவைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திரு மரியாதைக்குரிய திரு ராசா அவர்களிடத்தில் மேல ஏற்கனவே படிப்படியா 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கிலிருந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டுதான் இருக்குது. இப்ப அமலாக்கத்துறை வந்து 15 விதமான சொத்துக்களை முடக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அது இன்னைக்கு முடிவு பண்ணி கரெக்டா அந்த தேர்தல் காலகட்டத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் யோசனை பண்றது மாதிரி எல்லாம் ஒரு முடக்கக்கூடிய ஒரு விஷயமா பண்ணல. அதாவது அவர் தன்னுடைய மத்திய அமைச்சர்களை 2004 2007 வரைக்கும் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா இருந்தாரு. அதற்கு அடுத்தபடியாக 2007 2009 வரைக்கும் தகவல் தொழில்நுட்பத் துறையினுடைய அமைச்சரா இருந்தார். அவர் இந்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் சட்டத்திற்கு உட்பட்டு செய்யாமல் சட்ட விதிமுறைகளை மீறி டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குருகிராம் அப்படிங்கிறதுல இந்தியாவினுடைய நம்பர் ஒன் அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா, ஃபேபரா வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணி கொடுக்கறதுனால அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாயத்தை வச்சு நமக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நிதர்சனமான உண்மை. அவருடைய பதவி காலத்துல முழுக்க முழுக்க பணம் வந்து சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு இன்றைக்கு பல்வேறு விசாரணைகள் மூலமா நமக்கு தெரிய வருது. அப்படி தெரிய வந்ததனுடைய அடிப்படையில அவர் பதவிக்கு பின்பாக 2015 வருஷத்துல சிபிஐயும் அமலாக்கத்துறையும் என்ன பண்றாங்கன்னு கேட்டாச்சுன்னா, அவர் மேல வந்து சட்டவிரோதமாக வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு நடைபெறுது. சிபிஐ தன்னுடைய விசாரணையை தொடுது. அதற்கு அடுத்தபடியாக அமலாக்கத்துறையும் தன்னுடைய விசாரணையை தொடர்ந்தனுடைய அடிப்படையில அவர் என்ன பண்றாருன்னு கேட்டாச்சுன்னா, ரொம்ப டெக்னிக்கலா ராஜா அண்ணன் பிளே பண்ணியிருக்கிறார். என்ன பிளே பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டாச்சுன்னா, தன்னுடைய ஆட்சி அதிகாரம் இருந்த காலகட்டத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கோயம்புத்தூர் கோவை ஷெல்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிய தன்னுடைய நண்பரான திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பேர்ல வந்து அந்த கம்பெனியை துவக்கி, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை கூட அதுல வந்து மெம்பர் ஆக்கி அந்த கம்பெனிக்கு வந்து. ஆர் ராசா அவருடைய குடும்ப உறுப்பினர்களா சார்? யாருடைய குடும்ப உறுப்பினர்? குடும்ப உறுப்பினர் வந்து அவரோட மனைவி பேரை சேர்த்திருக்கிறாரு அவரு. அந்த மாதிரிப்பட்ட இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம அவர் என்ன பண்ணிருக்காருன்னு ஒரு கம்பெனியை உருவாக்கி வச்சு அந்த கம்பெனிக்கு இந்த சொத்துக்களை எல்லாம் டிரான்ஸ்பர் பண்றது மாதிரி பண்ணிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த குருகிராம்ல இருக்கக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு நமக்கு வந்து ஃபேவர் பண்ணதுனால என்ன பண்றாங்கன்னு கேட்டாச்சுன்னா, அவங்க வந்து ஊட்டியில வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா, அவருக்கு வந்து சொத்து வாங்கி கொடுக்குறாங்க. எந்த சொத்துன்னு கேட்டாச்சுன்னா, 45 ஏக்கர் வந்து சொத்து வாங்கி கொடுக்குறாங்க. அது வந்து இன்றைக்கு வந்து 55 கோடி அளவுக்கு மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு சொத்தா இன்னைக்கு வந்து இருக்குது. அந்த சொத்தை வாங்கி கொடுக்கறது அடிப்படையில 2002 முழுமையான விசாரணை, அதாவது 2015 சிபிஐ இந்த கேஸை எடுத்து பதிவு பண்ணதன் அடிப்படையில விசாரணை அடிப்படையில் 2022 என்ன பண்றாங்கன்னு கேட்டாச்சுன்னா, விசாரணையின் அடிப்படையில் அந்த கோவை ப்ரொமோட் செல்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் மூலமாக எந்த விதமான பண பரிமாற்றமும் நடக்கல. அதாவது எந்த விதமான எந்த நோக்கத்துக்காக அந்த கம்பெனி துவக்கப்பட்டதோ அதனுடைய வேலை அந்த ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் எந்த விதமான வேலையும் பார்க்கல. ஆனால் அந்த கம்பெனிக்கு வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா, சொத்துக்கள் வாங்கி கொடுத்துருக்கிறதுனால அந்த சொத்துக்களை 2022 இறுதியில வந்து மத்திய அரசாங்கமானது நமக்கு வந்து முடக்குது. அதனுடைய தொடர்ச்சியான விதி அது தொடர்ச்சியானுடைய விசாரணை இதையெல்லாம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க அவருக்கு இருக்கக்கூடிய 1000 நூற்றுக்கணக்கான கோடி மதிப்புள்ள ஒட்டுமொத்த சொத்துக்களும் தன்னுடைய பதவியை முழுமையாக தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமான பரிமாற்ற பணப்பரிமாற்றத்தின் மூலமாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது தெரிஞ்சுதான் இன்றைக்கு அவருக்கு வந்து கேரளா ஊட்டி கொடைக்கானல் சென்னை பெரம்பலூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய துபாயில் இருக்கக்கூடிய சொத்துக்களை கூட இந்த நம்மளுடைய இந்த அமலாக்கத்துறையானது முடக்கி இருக்கிறது என்பது நமக்கு ரொம்ப தெள்ள தெளிவா தெரியும். பாலகணபதி சார், ஆனா வேண்டுமென்றே திமுகவை குறிவைத்துதான் இது போன்ற தாக்குதல்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இடி ஏவி விடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு திமுக சார்பில் வைக்கப்படுது, அதை எப்படி மறுக்க போறீங்க சார்? தன்னுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்துல பதவி பிரமாணம் பெற்ற ஒரு நபர் தன்னுடைய விதிமுறைகளை மீறி சட்டத்திற்கு புறம்ப சொத்து சேர்த்து வைத்திருக்கும் பொழுது தொடர்ச்சியான விசாரணையின் அடிப்படையில உண்மைன்னு தெரிய வரும்போது அந்த சொத்துக்களை பறிமுதல் பண்றதுல இவங்களுக்கு என்ன கஷ்டம் கேக்குறேன். உண்மைன்னு தெரிஞ்சிருச்சா அவர் சட்டவிரோதமாக சேர்த்திருக்கிறார் அப்படின்னு
உண்மை தெரிந்து விட்டதா? நீதிபதிகள் சொல்லிவிட்டதா? உண்மை தெரிந்ததுனால மட்டும்தான், முழுமையான ஆதாரங்கள் கிடைத்ததுனால மட்டும்தான் இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்குது. ஏன் கேட்டதுல 2022 முடக்கப்பட்ட சொத்து இதுவரைக்கும் எந்த விதமான மறுப்பு எதுமே அவரு நமக்கு சொல்லல. ரெண்டாவது வந்து இப்போதைக்கு வந்து 15 விதமான மறுப்பு சொல்லல. ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் சார். மதிப்பிற்குரிய ராஜா அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா முதல் முறையா வெற்றி பெற்ற அமைச்சராவதற்கு முன்பாக அவருடைய சொத்தினுடைய மதிப்பு என்ன? இன்னைக்கு துபாய் உள்பட, கேரளா உள்பட, ஊட்டி உள்பட ஒட்டுமொத்தமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாங்கப்பட்ட சொத்துக்களுடைய மதிப்பு என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பா. ஒரு பாராளுமன்ற பேர்ல இல்லாமல் இனாமின் பேர்ல வேற்று நபர்களுடைய பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் தானே? அப்ப வேற்று நபர்ல பேர்ல இருக்கக்கூடிய கேட்டதுன்னு ராஜா எதுக்கு வருத்தப்படணும்? ராஜா எதுக்கு வருத்தப்படணும்? இது என்னுடைய சொத்துக்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சுன்னா எப்படின்னு வருத்தப்படணும்? இதுல எங்க நமக்கு மத்திய அரசாங்கம் தன்னுடைய அமலாக்கத்துறை தன்னுடைய காலத்தில் நமக்கு வந்து அதை பதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவருடைய ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் பொழுது அவருடைய நண்பர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு பேர்ல இந்த கம்பெனியானது துவக்கப்பட்டது. தன்னுடைய குடும்ப உறுப்பினர் அவர் அதுல வந்து டைரக்டர் வரைக்கும் வர்றாங்க. வந்து அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கால வரைக்கும் எந்த விதமான தொழிலையும் ஈடுபடல. தொழிலை ஈடுபடாம அவருடைய தொழில் நிறுவனத்தின் மேல சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து முழுக்க முழுக்க சந்தேகம் வருது. அப்ப இதனுடைய ஆழத்தை நம்ம வந்து யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது இன்றைக்கு அவருடைய அதிகாரத்துல இருக்கும் போது டெல்லியில குருகிராமில் இருக்கக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு ஃபேவர் பண்ணதுனால மட்டும்தான் இந்த பணமானது வழங்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப தெளிவா தெரியுது.